பேர் ஜெயபாலுங்க. நான் இங்கே திண்டுக்கல். அதாவது ஒரு பொண்ணு பெரிய பிள்ளை ஆயிருச்சுனாக்க தாய் மாமன் சீர் எப்படி கொண்டு வரணுங்கிறது முந்தைய காலத்தில் படத்தில் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ நடைமுறை காலங்களில் பார்த்தீங்கனாக்க அழிஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பொண்ணு இளைய பொண்ணு பெரிய பிள்ளையானதுக்கு என்னுடைய மைத்தினர்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, மாட்டு வண்டி வில் வண்டி இதுகளில் என்னென்ன செய்யணுமோ அத்தனை சீர்வரிசைகளையும் மாட்டு வண்டி பாரம்பரியம் அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நம்மளாம் தமிழன் அப்படிங்கிற பண்பாடு மாடு இதுகள்லாம் அழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக மாட்டு வண்டியில் சீர்வரிசை வர்றத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. இதுபோல் நம்மளுடைய தென்னகத்தில் நம்ம தமிழராக இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு உறவினர்களும் தன்னுடைய அக்கா தங்கச்சிக்கு இது மாதிரி தன்னுடைய சகோதரர்கள் வரணும் ஆவலோடு எதிர்பார்க்குறோம். நீங்களும் வாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என் பேர் ரம்யா. எனக்கு இன்றைக்கி சடங்கு வச்சுருக்காங்க. என்னோடய தாய் மாமா எல்லாருமே இன்றைக்கி சீர் கொண்டு வராங்க. இந்த காலத்தில் இருக்க சீர் இல்லாமல் பண்டைய காலம் முறை பண்ணணுன்றதுக்காக எல்லோரும் மாட்டு பாரம்பரியமாக மாட்டு வண்டியில் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் பேர் புவனேஸ்வரி. என் பிள்ளைக்கு சடங்கு வச்சுருக்கேன். நான் சின்ன பிள்ளையில தான் போயிருக்கேன். அது மாதிரி இன்ன வரைக்கும் பார்க்கல. எங்கள் அண்ணன் தம்பியை இங்கே சிறப்பாக கொண்டு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் அம்மா அப்பா இல்லாமல் கூட எங்கள் அண்ணன் தம்பியை நல்லா செஞ்சு கொண்டு வர, பழைய முறையில் ஆட்டு வண்டியில் கொண்டு வர. என் கூட பிறந்த தங்கச்சி சகோதரிக்காக சீர்வரி செய்ய போகிறோம். பழைய முறைப்படி 15 மாட்டு வண்டியில் பட்டுச்சேலை மாலை தேங்காய் வாழைப்பழம் ஆடு பல அரிசி வகைகள் பல வகைகள் எனையுமே கொடுத்து போகிறோம். கொண்டு போயிட்டு இருக்கோம். அது நல்ல முறையில் செய்யலாம். உங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு எப்பயுமே எங்கள் ஆளுகளை செய்ய வேண்டிய முறையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்பயும் விட்டு கொடுக்காம செய்கிறோம் நாங்கள், சரிங்களா?